அப்போஸ்தலர் 6:20. அந்நாட்களிலே சீசரில் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஓகே, இப்போ சீசர்கள் பாக்குறாங்க, சபை நாயிட்டு நாளுக்கு நாள் பெருகிட்டே வருது, ஜனங்கள் சபையில பெருகி கொண்டே இருக்கிறார்கள். நிறைய பேர் வராங்க, இப்ப எல்லாரையும் விசாரிக்கணும், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து சபை அளவுக்கு அதிகமாக எண்ணிக்கை என்னாயிட்டே போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வாசிக்கிறோம், ஒரே பிரசங்கத்துல 3000 பேர், ஒரே பிரசங்கத்துல 5000 பேர், ஆயிரக்கணக்கில் ஜனங்க என்னாயிட்டே இருக்காங்க. சபையில கூடிக்கொண்டே வரும் போது பொறுப்புகளை என்னாயிட்டே போகுது, அதிகரித்து கொண்டே போகுது. இப்போ உடனே அப்போஸ்தலர் எல்லாம் பாக்குறாங்க, இப்படி கிரௌடு பெருகிட்டு போச்சுன்னா இவங்களுக்கு ஊழியம் செய்யறதா நமக்கு முதல் இதா போயிருமோ வழிய, தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ண முடியாது, பிரச்சனை நமக்கு சாப்பாடு போடுறது, சாப்பாடு போடுறது கிளீன் பண்றதுக்கே நமக்கு நாளெல்லாம் சரியா போயிடும். அதனால நாங்க இனிமே அந்த வேலை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப அதுக்கு யாரை ஏற்படுத்தணுமா, உதவி செய்கிறவர்கள் என்ன பண்ணணும், ஏற்படுத்தணும். இப்ப சொல்றாங்க 3வது, பந்தி விசாரணை செய்வது நாங்கள் செய்வது தகுதி அல்ல, ஆதலால் சகோதரரே பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். எந்த வேலைக்கு பந்தி விசாரிக்கிறதுனா சாப்பாடு போடுறது, என்ன கண்டிஷன் தெரியுமா, பரிசுத்தாவில் நிறைஞ்சிருக்கணும். சாப்பாடு போடுற ஆளுக்கு கண்டிஷன் பாருங்க, பரிசுத்தாவில் நிறைஞ்சிருக்கிறியா, வா சாப்பாடு போடலாம் வேணாம். அப்போ சிலர்கள் பரிசுத்தாவிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. சி, இதுதான் அவர்களுடைய கிரைடீரியா. ஆதி திருச்சபை வளர்ந்துச்சு பெருகுச்சுன்னா காரணம் தான், ஏன்னா அவங்களுக்கு தெரியுதா சீக்ரெட், பரிசுத்தாவினாலும் ஞானத்தினாலும் நிறைந்தவர்களாய், அடுத்தது என்னவா, நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 அவங்களை என்ன பண்ணுங்க. நம்ம சபையில எல்லாரும் ஆவியில நிறைஞ்சவங்களா இருக்கும், நிறைய சத்தியத்தை கற்றுக்கொள்ள போறோம், இதை நம்ம அனுபவமா மாத்த போறோம். பரிசுத்த ஆவியில் நிறைஞ்ச 7 கூப்பிடுங்க அப்படின்னு ஒன்னு. அடுத்து சொல்றாங்க, நாங்களோ ஜபம் பண்ணுகிறதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல், தேவ வசனத்தை போதிக்கிறவங்க அவங்களுக்கு வேற டென்ஷனே இருக்க கூடாது, அவங்க மைண்ட்ல ஃபுல்லா வேர்ட் ஆஃப் காட் தான் இருக்கணும். அவங்க எப்பொழுதும் எந்த மோட்ல இருக்கணும்னா, ஒரு ப்ரேயர்ஃபுல் மோட், மெடிடேஷன், கத்தருடைய வார்த்தை, தரிசனம், இப்படி இருந்தா அவர்களை கொண்டு கத்தர் பலத்த அற்புதங்களை செய்கிறார், பலத்த கிரியைகளை செய்கிறார். ஆமே, சபை எல்லாத்தையும் பொருட்படுத்தி ஊழியக்காரங்களை நீங்க போய் வேதத்தை தியானிங்க, நீங்க வார்த்தையை வந்து போதிங்க, நீங்க வந்து ஜெபிங்க, அந்த பொறுப்பை மாத்திரம் அவங்களுக்கு கூட்டா அவர்கள் மூலமாய் வல்லமை வெளிப்படும். நிறைய நேரத்துல சபை வந்து தேவ மனிதர்களை ஊழியர்களை எல்லாத்துலயுமே அவங்க இன்வால்வ் பண்ணிட்டு எல்லாமே அவங்க பொருட்படுத்தி செய்யணும்னா அவங்களுடைய கவனம், அவங்களுடைய டைம் எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்கு, டிவைட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு இவங்க வந்து தகுதி இல்லைன்றாங்க, நாங்க இதை செய்யறது எங்களுக்கு என்ன கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதி இருக்கு. தேவ மனிதர்களுக்கு மற்ற வேலையில கவனம் செலுத்துறது அவங்க தகுதி கிடையாது, அவங்க நேரம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில செலவு செய்தார்களானால் அவர்களை கொண்டு கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்துல பலத்த கிரியைகளை செய்வார். சோ அதனால அந்த ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க, ஒரு சேஞ்ச் கொண்டு வந்து சர்ச்ல இனிமே அப்போஸ்தலர்கள் எங்களுடைய வேலை என்னவாதான் இருக்கும், இடைவிடாமல் ஜபம் பண்ணுவதிலும் கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதிலும் தான் நாங்க இருப்போம், நீங்க வந்து பந்தி விசாரிக்கணும், பந்தி விசாரிக்கிறவங்க எப்படி இருக்கணும். ஓகே, இப்படி எல்லாம் ஒரு 7 கேட்டோம்னா உடனே சபை என்ன பண்ணுதுன்னா 7 சூஸ் பண்ணுது, ஆவியில நடந்த 7 கூட்டு வந்து டக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, அப்போஸ்தலர் சொன்னா வேலை உடனே நடக்குது பாருங்க. 7 பந்தி விசாரிக்க வேணும், அவங்க குவாலிஃபிகேஷன் இப்படி இருக்கணும்னா அடுத்த நிமிஷம் வந்து நின்னாச்சு 7. 7 என்ன பண்ணிட்டாங்க, தலையில கை வச்சு, எதுக்கு எதுக்கு பிரதேசத்தை, ஊழிய பிரதேசத்தைனா பந்தி விசாரிக்கிற ஊழியம் செய்யறதுக்கு தலையில கை வச்சு போங்க, வல்லமே ஊழியம் செய்யுங்க அனுப்பிச்சுறாங்க. போன உடனே இப்ப வேத வசனம் இப்படி இருக்குதான், தேவ வசனம் விருத்தி அடைந்தது. ஏன் விருத்தி அடைஞ்சது, இப்போ வேத வசனத்தை போதிக்கிறத போக்கஸ் பண்ணதால. இதுக்கு முன்னாடி 100 கேட்டிருந்தா இப்ப 1000 வசனத்தை கேட்கறான், இதுக்கு முன்னாடி 100 பிரசங்கம் பண்ணிருந்தவங்க இப்ப 1000 பிரசங்கம் பண்றாங்க, ஏன்னா டைம் நிறைய இருக்கு. மத்ததெல்லாம் டென்ஷனே கிடையாது, ஒரே வேலை வசனத்தை போதிக்கிறோம், சுவிசேஷத்தை சொல்றோம், ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கிறோம். தேவ வசனம் என்ன ஆகுது, விருத்தி அடைகிறது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும், அப்பனா என்ன ஆச்சு, கணக்கு இல்லாம போயிருச்சு. எருசலேமில் சீஷர்களுடைய தொகை என்ன ஆயிடுச்சு, கணக்கு இல்லாம போயிருச்சு. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசித்து, யார் ஆசாரியர்கள், தேவாலயத்துல ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்க, பாரம்பரியமாக ஊழியம் செய்து வந்தவங்களா இப்ப எங்க மாறிட்டாங்க, இயேசுக்கு சீஷர்களாய் மாறிவிட்டார்கள். அப்போஸ்தலர்களுடைய அந்த சுவிசேஷம், அந்த வார்த்தைகள் பாரம்பரியத்தில் இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வந்து விட்டது.
பாரம்பரிய கட்டுகளை உடைச்சு அவர்களையும் ஆவியினால் நிரப்புகிற ஒரு அனுபவத்திற்கு கொண்டு வருது. இதெல்லாம் நடக்கணும்னா எது விருத்தி அடையணும்? தேவ வசனம் விருத்தி அடைய வேண்டும். தேவ வசனம் விருத்தி அடையணும். தேவ வசனம் ஜனங்களுக்கு போனா ஜனங்க மனம் திரும்புவாங்க.